நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, இந்த கேம் பாத்தீங்கல்ல அரவிந்த், என்ன நினைக்கிறீங்க? ரோபோ சங்கர் வந்து சூப்பரா விளையாடிட்டு போயிட்டாரு. எஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி. அப்படியா? எஸ் ஃபர்ஸ்ட் கூட தூக்கும்போதே நான் வந்து நினைச்சேன் அதனால முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஒரு வயிறை வந்து குனியும் போது பின்னாடி வீங்கிடுச்சு ரொம்ப. அப்படி குனிஞ்சு எடுத்துட்டாரு, ரொம்ப அருமையா பண்ணாரு ஆக்சுவலா. ஓகே, சோ ஸ்லிம்மா இருக்கிற நீங்க இல்ல அப்படி சொல்ல முடியுங்களா? ஏதோ ஏதோ நான் அந்த கால்குலேஷன் சொல்றாரு. என்ன வெயிட் பண்ணுங்க. 15 கிராம் மொத்தம் எத்தனை கூட? அப்போ அது மாதிரி ஒரு மூணு பேர் வெற்றி எடுத்துட்டு இதுக்கு நீங்க சொன்னாமே முடிஞ்சி ফুল டேமேஜ் பண்ணிடு. முடிஞ்சிருச்சு. எங்க மூஞ்சி எல்லாம் அடி பிடிச்சு போய் தான உட்கார்ந்திருக்கோம். ஐயோ, அந்த சைடு குனிஞ்சிடுங்க. இல்ல போதும், நீங்க ஒருத்தரும் வாழ்த்துக்களே பரிமாறிக்க வேண்டாம். ரொம்ப நன்றி. Bad indecent people you are calling for the competition and two international artists. You are really wasting our time, I say. It's going on sir, TSN television. One is saying HIV, otherwise he is saying all the bad big balloons and what is nonsense. I told you that the flight is at 6:45 to America, direct flight. These are coming to the country. அதே வரணும் ப்ளோ. கூட இருக்கோ வேணாமா? எடுங்க எடுங்க. சோ வீட் இருக்கு. இரண்டாவது படி விளையாட. Are you ready Arvind? Ready. And your timeline begins now. வாய மூடு. சக்சஸ்ஃபுல்லா முடிச்சனால உங்களுக்கு எவ்வளவு பரிசு தொகை காத்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திரைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க உன் பேர் என்ன? நீ வாடா இங்க. என்ன மரியாதை இல்லாம. ஐயோ தம்பி,
ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணா ஒரு பெரிய மனுஷனா ஒரு பெரிய மனுஷனா ரெஸ்பான்சிபிலிட்டி வேணா என்ன பண்ணா ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன் தி ஸ்டேஜ் போடா சொல்ல கூடாதா சப்பு சப்பு நிறைவே எப்படி சொல்லுங்க இட்ஸ் வா வாங்க சார் போங்க சார் மரியாதையா சொல்லுமா அப்ப மரியாதையா போடா தம்பி அது சரி Dress சூப்பரா இருக்கு தீபாவளி கிட்டதா பொங்கல் கிட்டதா இல்லடா எனக்கு கிட்டது எங்க எடுத்த கடையில எந்த கடையில ஜாவலி கடையில அப்ப நான் என்ன ஏடிஎம் கார்டு உள்ள சொருகி நோண்டி அடிப்பாங்க எப்ப எடுத்த எப்ப எடுத்த கடைக்கார கீழ குனிஞ்ச பா எடுத்து வாடி அண்டே ஓ முகரே பார்த்தால திருடுல திருட்டு பைய உள்ளேன்னு நீ போடா மொட்டை பையா தம்பி I am the spike மண்டல ஸ்பைக் ஏனா பைக் வச்சிருக்கான் ஏ உங்க அடிச்சு தண்டா வந்து வந்து ஏ டங்கடிங்கடிங்கடி ஐயோ டங்கடிங்கடி டங்கடிங்கடி என்ன டங்கடிங்கடி சின்ன குழந்தையா இருக்கீங்க ஆஃப் தி டிவி ஆஃப் தி டிவி பண்ணிடா வா வா வாண்டல வா அ சரி நீ என்னைக்கு பிறந்த என்னைக்கு பிறந்த ஹேப்பி பர்த்டே இன்னைக்கு ஹேப்பி பர்த்டே இன்னைக்கு வாய் அப்படி இடிச்சா என்னைக்கு பிறந்த என்னைக்கு பிறந்த வெனஸ்டே வெனஸ்டே அப்படினா அப்படினா வெள்ளிக்கிழமை ஆமா இப்ப கரெக்ட்டா சொன்னீல நீ என்னைக்கு பிறந்த நான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவுடா ஆமா ஆமா இந்த மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவுனா வந்து வீட்ல எல்லாம் பூட்டி பேசாம படுத்து தூங்கிடுவாங்க முகரே பர் முகரே இது என்ன கேம் ஹோம் ஸ்வீட் ஹோம் பத்தி வாட் யூ லைக் நீ இப்படி இல்ல ஹோம் ஸ்வீட் ஹோம் ஸ்பெல்லிங் சொல்ல H-O-M-E, home. அட லூஸ் ஸ்வீட்க்கு சொல்றா எஸ் W E E T ஸ்வீட் தப்பு போச்சு பா வெளிய போய் போட்டு கொல்ல வேண்டியதா வாடங்க வாடங்க திரும்பிடு திரும்பணும்னு அடிக்க மாட்டேன் நீ அடிப்பா சரி அவங்கள பத்தி என்ன நினைக்கிற அவங்கள பத்தி என்னடா நினைக்கிற கேவலப்படுத்துறா அவங்க குட் கேர்ள் இது குட் கேர்ளா குட் கேர்ள் குட் கேர்ள் அப்படினா நல்ல பிள்ளை நட்டோம் எங்க ஆளு அவரும் குட் பை அப்ப நான் யாரு வேஸ்ட் பை என்னயா கூட் வந்துட்டு இது கலிகட பாயின் சொல்ல மாட்டாரு ஆமா இல்ல நீ வந்து அவங்க டீம் இல்லடா நீ தார் பை தார் பை ஓல பை உன்னை போய் கொல்ல முடியல சரி ஓகே ஓல பை மொகரே பாரு உன்னைல பெத்தா இல்லல செஞ்சாங்களா செதுக்குனாங்க எங்கள பிதிக்கி எடுத்தாங்க சுசரினா ஐயோ அம்மா தி இன்ஸ்டன்ட் ஸ்பான்டனிட்டி இந்த ஒரு ஜோடிக்கு மட்டும் தான் வரும் ஆமா ஐ திங்க் தி பெஸ்ட் ஜோடி ஆன் ஸ்கிரீன் ஸ்டாண்ட் அப் காமெடியில இவங்க ரெண்டு பேரும் சோ உங்களுக்கு லைவ் பார்த்தல எனக்கு மகிழ்ச்சி நன்றி நன்றி வரவேன் நான் தேங்க் யூ so much மக்கள் ரொம்ப நேரம் போயிருக்கு ஆனா ரெண்டு கேம் ரெண்டு லெவல் தான் தாண்டி இருக்கோம் தீபக் எக்ஸாக்ட்லி ஆமால ரொம்ப நேரம் போனமே தெரிஞ்சது பட் இருந்தாலும் ஓகே அடுத்த லெவல் என்ன அதாவது போட்டிக்கான மூன்றாவது படி 30000 ரூபாய் அதாவது ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோன் எஸ் ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோன் 30000 ரூபாயா இந்த படி வந்திருக்கு சோ இந்த படியில இவங்களுக்காக காத்துட்டு இருக்கற அந்த டாஸ்க் என்ன மேதுவா தூக்கு நீளமான ஸ்கேலின் இருபக்கம் வைக்கப்பட்டிருக்கும் நூல் கண்டுகள் கீழே விழாமல் குறிப்பிட்ட தூரத்திற்கு எடுத்து செல்வதே மெதுவா தூக்கு இதே மாதிரி இந்த கேமுக்கு நம்ம மக்கள் என்னென்ன பேர் வச்சிருக்கான்னு கேட்போம் கிண்டி வெளியே எக்மோர் போ கிண்டி வெளியே எக்மோர் போ வெரி குட் அது வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள் இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு அடடே அது ரெண்டு சமமா வச்சிருந்தா எனக்கு வாழ்க்கையில வெற்றின்றது தான் இந்த கேமோட அடடே எப்பவுமே ஒரு லாஜிக் பாயிண்ட் வச்சு அடி இது ஆட்டோ பின்னாலயே எழுதி வைக்கலாமே ஆமா அதாவது எப்படினா இந்த சைடு மனைவி இந்த சைடு நண்பர்கள் ரெண்டு பேரையும் அப்படியே உன் மனசுல எப்படி தாங்கி நீ இவ்வளவு வருஷமா தூக்கி இப்போ நீ எதை விடுறியோ அப்ப தெரியும் சரி போட்டிக்கான ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோனுக்கு வந்திருக்காங்க நம்ம மக்கள் சோ என்னோட டீமை சார்ந்த திரு சேது அவர்கள் தான் கேடம் சரி உங்களை என்ன ஆறுதல் படுத்த பதட்டப்படுத்த வந்தாங்களா அவங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் எதிர்ப்புகள் ஜாச்ச மர கல்லடி போடலாம் நம்ம வந்து அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது இன்னைக்கு நீயும் டிடி எனக்கு பக்கத்துல இருக்கீங்களோ இங்க வாங்க நானும் இருக்கேன் இங்க வாங்க நான் ஆடாம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இப்படி வச்சினா கை ஆடும் வாங்க ஓகே சோ ஆல் தி வெரி பெஸ்ட் சேது நல்லபடியா விளையாடிட்டு ஜெயிச்சிட்டு வந்து சேருங்க டிடி ஓடி வந்துரு சூது வாது தெரியாத சேது எஸ் இந்த போட்டில அழகா கொண்டு போய் சேர்த்துருங்க ஓகே இப்போ இங்க இருந்து இந்த லைனா கொண்டு போய் அங்க அதை வச்சிரணும் ஆமா வேற மார்க்க ஃபாலோ பண்ணி அங்க போய் சேஃபா வச்சு செட்டில் பண்ணிரணும் ஓகே சரியா ஓகே சோ தூக்கி பழக்கறக்குல
நான் வந்து நல்ல விஷயங்கள், அதாவது காந்தி அடிகள் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களை தூக்கி பழக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அதே மாதிரி செஞ்சிடணும். சரியா? ஆல் தி பெஸ்ட். போட்டிக்கான மூன்றாவது படி ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோன். 30,000 ரூபாய்க்கான போட்டி. சேது, நீங்க ஸ்வாப் பண்ற ஆப்ஷன் வச்சிருக்கீங்க, யூஸ் பண்ணிக்கிறீங்களா இல்ல இதே ஆடிறீங்களா? ஆடுறீங்களா? வெரி குட். சோ போட்டிக்கான மூன்றாவது படி விளையாட சேது, ஆர் யூ ரெடி? யா. பால்டிகல் அண்ட் யுவர் டைம் லைன் பிகின்ஸ் நவ. நிறைய டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு. வெரி குட். பொறுமையா வைக்கணும், பத்திரம் வைக்கணும். பொறுமை 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 பொறுமை. திறமையா பண்ணீங்க. ஆமா, எப்படி இருந்தது? எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? நான் தான் சொன்னேன், அதாவது எல்லா கேமும் எனக்கு ஈஸி தான். ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு இதுக்கும் நம்ம வந்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஆடுறது. அது அமெரிக்கால ஆடுனீங்க, இது எந்த மாகாணத்துல? சுவிஸ்ல ஆடும்போது இது எனக்கு கொஞ்சம் அப்ப கஷ்டமா இருந்தது. சுவிஸ்ல மிஸ் ஆச்சா? சுவிஸ்ல மிஸ் வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பாராட்டாங்க இந்த விஷயம். சரியா? அங்க ஒருவேளை ரொம்ப குளிர்னாலயா இருக்கும்ல? இல்ல, அது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹீட் பாடி. என்னுடைய பார்ட்னரோட ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி தாராளமா வாங்க. இந்த பாட்டுக்கு வந்து எல்லாம் எல்லா ஷோலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ், எல்லா வாய்ஸும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு இந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கார்த்திக் சார் வந்து கார்த்திக் சாரும் போல் டான்ஸரும் சேர்த்து ஆடுறதா கூட சரி, உங்க கூட நீங்க உங்க குழியே அடிக்கோங்க, என்ன பிரச்சனை இல்ல, நாங்க பாக்குறோம். சேது வந்து டீமுக்காக எவ்வளவு வின் பண்ணிருக்கார் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சரி, அந்த சின்ன புள்ள காலை மெரிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் வம்பா போயிடும்.